ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் தமிழில் சரக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ரா மெட்டீரியல் இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இருந்து வேர்ஹவுஸ்லும் வரக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குங்களா, அதை மேனேஜ் பண்ணுறத இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் ஆர்டரிங், ஸ்டோரிங் அண்டு செல்லிங் ஏ கம்பெனி இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணும், தட்ஸ் மீன் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மேனேஜ் பண்ணுறது தான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரு எய்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ப்ராடக்ட் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். சரியான ப்ராடக்ட் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல இருக்கிறது தான் வந்து இதனுடைய எய்ம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே அபியஸ்லி இது உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனா, அதில் நிறையா மேனேஜ்மெண்ட்டாக நிறைய கேட்டகரி இருக்குது. லைக் தட் உங்களுக்கு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்டடு தான், எதுவுமே வந்து இன்டிபெண்ட்டன்ட்டுன்னு கிடையாது, ஒன்றோடு ஒன்று கனெக்டடு தான். ஓகே. ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்டாக், அதாவது அந்த ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக வந்து விசுவலைஸாக விசிபிலிட்டியே இருக்கிறதுக்காக தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியறதுக்காக என்ன சொல்லணும்னா, எக்ஸஸாவான ப்ராடக்ட்டு நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் நீடை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அதை நம்ம ப்ராப்பராக எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவைப்படுது, எப்போ தேவைப்படுது, எந்த மாதிரி டைமில் தேவைப்படும் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி நீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, காமனாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் மணி, மணி சேவ் பண்ணுறது தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட்டு கஸ்டமர்ஸுக்கு எப்போ அதிகமாக தேவைப்படுமோ அப்போ தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் பண்ணி வேர்ஹவுஸ் கொண்டு வந்து வேர்ஹவுஸ்லேருந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது தான் நம்ம ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் மேனுஃபேக்சரிங் பண்ணவே. டிமாண்டு கம்மியாக இருக்கிற நேரத்தில், தட்ஸ் மீன் வந்து அவங்களுக்கு தேவைகளே இல்லை அப்படிங்கும் போது, நம்ம அதிகப்படியான ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை நம்ம லாஸில் தான் போய் முடியும். ஸோ அது வந்து எப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேவ் ஆஃப் மணி அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன அப்புறம்னா, இம்ப்ரூவ்ஸ் த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இம்ப்ரூவ் த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ நம்ம வந்து குவான்டிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ப்ராப்பராக நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இம்மிடியட்டாக சேல் ஆகும். வேர்ஹவுஸில் நம்ம மேக்ஸிமம் வந்து, அதாவது வேர்ஹவுஸில் ரெண்டு கேட்டகரி, ஒன்றுக்கு ஸ்டாட்டிக் ஒன்று சொல்லுவாங்க, டைனமிக்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னால் என்ன, டைனமிக்னால் என்ன, ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை நீங்கள் மறக்காமல் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் மேலேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா, டைனமிக்னால் உடனே உடனே வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வேர்ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம், இமீடியட்டாக நம்ம எடுத்துகிட்டு போவோம், அதை வந்து டைனமிக்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னால் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம், 1 மந்த்தோ 2 மந்த்தோ 3 மந்த்ஸோ, அது எப்போ டிமாண்ட் தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் சேல் பண்ணுவோம். ஸோ எப்போ டிமாண்ட் இல்லையோ அப்போ நம்ம அமௌண்ட்டு போட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும் போது, அது நம்மளுக்கு வந்து அசட்டு தான், ஒரு கம்பெனியோட அசட்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தான் இருக்கும், நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு இருக்கவே இருக்காது. தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இமிட்டாக செல் பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதுதான் இதில் சொல்கிறாங்க, இம்ப்ரூவ்ஸ் த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. அடுத்தது சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிஸ்னஸில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸில் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அட் த ரைட் டைமில் ரைட் பிளேஸில் போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த லாயல் கஸ்டமர்ஸ்னு சொல்கிறாங்களே, அவங்கள நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன்.
பெனிஃபிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மெத்தடுன்னு இதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா JIT அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன் டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது MRP, மெட்டீரியல் ரிக்குயர்மெண்ட் பிளானிங். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, EOQ. நாலாவது DSI அப்படின்னு சொல்லுவாங்க, டே சேல்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் தட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். நான் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.